மேகங்களை பற்றி ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்க்கலாம். மேகம் பார்த்திங்கன்னா, இதை பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஆனால் வந்து ஒரு சின்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறது மூலம் பார்த்திங்கன்னா எப்பயுமே மறக்காது. இது உங்களுக்கு எக்ஸாமில் பார்த்திங்கன்னா மேக்ஸ் ஃபாலோயிங்லாம் கேட்டாங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து ஒரு செகண்டில் வந்து அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். பார்த்திங்கன்னா நாலு டைப் இருக்குது: கீற்று மேகம், படை மேகம், திரள் மேகம், கார்படை மேகம். இப்போ கீற்று மேகம்னா என்னென்னு பார்க்கலாம். கீற்று மேகம்னா சிர்ரஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க. அப்படின்னா சிறிய கீற்றுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கீற்று மேகம் பார்த்திங்கன்னா உயரமான மேகம், உயர் மேகம், அது ரொம்ப உயரத்தில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா கடல் மட்டத்துலேருந்து பார்த்திங்கன்னா 5000 மீட்டர் உயரத்தில் இருக்கும். அப்போனா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, நம்ம வீட்டில் கீற்று வைக்கிறாங்க, அது பார்த்திங்கன்னா உயரமான கீற்று தான் வைக்கிறாங்க உயரத்தில். அது கீற்று எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்கன்னா 5000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து கீற்று வச்சா மழை வராது, மழை வந்து உள்ளே வராது. அப்போ இந்த மேகம் வந்து, கீற்று மேகம் வந்து மழை தராது. கீற்று பார்த்திங்கன்னா நீண்டது, இந்த மேகம் வந்து நீண்டது. அப்புறம் பார்த்திங்கன்னா நார் போன்றது, கீற்று வந்து நார் போன்றது இருக்கும். கீற்று எப்படி இருக்கும், வளைந்து வளைந்து இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து படைமேகத்தை பாருங்கள். படைமேகம் வந்து ஸ்ட்ராடஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. படன்னு வச்சுக்கோங்களேன், கூட்டம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வந்து ஸ்டேட்டஸ் வச்சுருக்கவன் தான் வந்து நிறைய படை வச்சுருப்பான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு அடியாட்கள் இந்த மாதிரி படை வச்சுருப்பான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க பார்த்திங்கன்னா 2000 கடல் மட்டத்துலேருந்து 2000 அடி உயரத்தில் இருக்கும் இந்த மேகம். இது பார்த்திங்கன்னா தாழ் மேகம். அப்போ வந்து இந்த நம்ம அடியாட்கள்லாம் வச்சுருப்போம்ல, அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, எவ்வளோ தூரம் வேணாலும் தாழ்ந்து இறங்கி போவாங்க, அதான் தாழ் மேகம். இது பார்த்திங்கன்னா அடர் சாம்பல் நிறம், அவங்கெல்லாம் வந்து குளிக்கவே மாட்டாங்க, அடர் சாம்பல் நிறத்தில் தான் இருப்பாங்க படையில் இருக்கவங்க. அவங்க அந்த படையில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சிறு தூறல் பனிப்பொழிவு தான் அந்த மேகம் வந்து பொழியும். அதுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னா, அந்த படையில் இருக்கவங்க தூறல் பனிப்பொழிவு இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, சின்ன தூறல்னா கூட இறங்கி நின்று வேலை வைப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து திரள் மேகம்னு பாருங்கள். திரள் மேகம் பார்த்திங்கன்னா குமுலஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. திரள்னா என்ன, கூட்டம். அப்படின்னா கும் கும்னு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குமுலஸ் கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கும்பலாக திரண்டனர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. திரள் மேகம், திரள்னா திரண்ட, கும்பலாக திரண்ட. இது பார்த்திங்கன்னா நடுத்தர மேகம். அப்போ வந்து திரண்ட கும்பல் எங்கே இருக்கும், நடுத்தருவில் தான் இருக்கும். அப்போ நடுத்தர மேகங்கள். இது பார்த்திங்கன்னா வெடித்த பருத்தி போன்ற இருக்கும். அடிக்கடி கேட்பாங்க அந்த க்வெஸ்சன், வெடித்த பருத்தி போல் இருக்கும் மேகம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இது பார்த்திங்கன்னா திரள் மேகம். திரள் மேகம்னா என்ன, திரண்டு நிற்கிறவங்கலாம் எப்படி இருப்பாங்கன்னா வெடித்த பருத்தி மாதிரி இருப்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அவங்க போராட்டம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம் திறன் நிற்கும் போது மழைப்பொழிவு மின்னல் இடி வந்தாலும் இவங்க வந்து அங்கே தான், அந்த இடத்துல தான் இருப்பாங்க. இது கடல் மட்டத்துலேருந்து பார்த்திங்கன்னா 12000 மீட்டர்ஸில் வந்து இது இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கார்படை மேகம். கார்படை மேகம்னா பார்த்திங்கன்னா இது நிம்பஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நிம்பஸ் கார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்னா கார்படை மேகம்னா கார்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நிம்பஸ் கார், நான் வந்து புதுசாக நிம்பஸ் கார்னு ஒரு கார் வாங்கியிருக்கேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா செங்குத்து மேகம். கார் வந்து எப்போயுமே கிடைமட்டமாக தானே இருக்கும், ஆனால் இந்த நான் வாங்கியிருக்க நிம்பஸ் கார் மட்டும் எப்படின்னா செங்குத்தான கார் தான் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கருப்பு கலர் கார் வாங்கியிருக்கேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கருமை சாம்பல் நிறம் இதில் நான் கார் வாங்கியிருக்கேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. காரில் நான் எப்போ போய்கிட்டு இருந்தாலும் என்ன பண்ணால் கனத்த மழை பெய்யும். காரில் நான் எப்போ போனாலும் என்னன்னா கனத்த மழை பெய்யும். அப்புறம் பார்த்திங்கன்னா புயல் மலை மேகம். இதை வந்து எப்படி சொல்கிறோன்னா புயல் மலை மேகம்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து நான் கார் வச்சுருக்கும் போது கார் வாங்கின நேரம் புயலும் மலையும் அடிச்சுக்கிட்டு ஊற்றுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.